Hi hello friends, welcome back to our channel. நான் உங்க சிக்கி and இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பாண்டில் இருக்க ஃபிஷஸ்க்குலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ண போறோம் and at the same time பாத்தீங்கன்னா என்னோட பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அப்டேட் ஒன் பண்ணியிருக்கேன். என்னோட பாண்டுக்கு வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நிறையா பேர் வந்து என்னோடய பாண்டை பற்றி அப்டேட் போடுங்க அப்டேட் போடுங்கன்னு கொஞ்சம் நாள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இன்னொரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம். அது என்னென்னா என்னோடய ஷார்க்கை வந்து ஒரு வாட்டி என்கிட்ட ஹேண்ட் ஃபீட் எடுத்துச்சு ஷ்ரிம்ப்பு. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம ஷார்க்குக்கு ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இப்போ தானே சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ. அண்ட் நம்ம பாண்டுக்கு பண்ண போகிற ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஃபீட் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சிக்கன் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா சிக்கன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால் சிக்கன் வந்து ஃபீட் பண்ணுங்கள். அப்படியே ஃபீட் பண்ணுறதுனால எப்போயாச்சும் ஒரு வாட்டி பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். நான் ஏன் இப்போ பண்ணுறேன்னா இப்போ பார்த்திங்கன்னா லாக்டவுனு. ஸோ அதனால் இருக்கிற ஷ்ரிம்ப் வந்து இது கேட்ஃபிஷ்ஷு சரி அரவணாவுக்கே கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ வீட்டில் சிக்கன் வாங்கினோம். ஸோ அதனால் இப்போ சிக்கன் ஃபீட் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் என்னோடய வாட்டர் சேஞ்சுக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நான் சொன்னலை. அந்த அப்டேட் என்னென்னா இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மோட்ரு தான் இப்போ நான் வந்து வாட்டர் சேஞ்சுக்காக வச்சுருக்கேன். இந்த மோட்ரு எதுக்குன்னா இப்போ நான் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லை. நான் இப்போ இந்த வாட்டரை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு என்னோடய மாடிக்கு நாங்கள் விட்டுறோம். ஸோ மாடியிலேருந்து என்ன பண்ணுறேன்னா மாடியில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணியை என்னோடய பிளான்ட்ஸுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த மோட்டரை வந்து நான் வாட்டர் சேஞ்சுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மோட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் க்ளீனாக தெரியும். ஓகே இப்போ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் அந்த வீடியோ வந்து நான் நேற்றே எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நேற்று கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ஸோ இதனால் நேற்று சண்டே இருந்தாலும் நேற்று வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாக பண்ணலாமேனு தான் பண்ணுறேன். ஓகே இப்போ நம்ம அப்படியே ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே இன்னொரு ஷார்க் வந்து ஒன்று சாப்பிட்டுச்சு. பட் ஆனால் கேட்ஃபிஷ்க்கு இன்னும் ஃபுட்டு வந்திருக்கு தெரியல. ஓகே கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போடுறது எல்லாமே அந்த அல்பினோ ஷார்க்கே சாப்பிட்ருது. அதனால் இப்போ இருக்க மொத்தத்தையும் அப்படியே நம்ம டேங்கில் போட்டு ரெண்டுலாம் அப்படியாச்சு கொஞ்சம் கேட்ஃபிஷ் கிடைக்கும். ஓகே இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுடலாம். வாங்க வாங்க வாங்க. புஷ்டர் ரொம்ப கிளார் அடிக்குது நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரியா
அவ்வளோதான், போட்ட ஃபீட் எல்லாமே காலி ஆகிடுச்சு, முக்கால்வாசி இது ஷார்க்கே சாப்பிட்ருச்சு. ஸோ ஓகே ஃபைன், எப்பயோ கேட்ஃபிஷ் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. ஓகே மறுபடியும் இப்போ மோட்டர் ஆன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், கொஞ்சம் சீக்கிரத்தில் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அட் ஹோம், சி பை.